கைஸ், நாங்க ஒரு நரி கூட்டம். எங்களை பத்தி உங்களுக்கு முழுசா தெரியாது. யார் அந்த நரி கூட்டம் ஆளன்? எனக்கு ஒரு அதிர்ச்சியும் காத்துட்டு இருந்துச்சு. அப்புறமேட்டு ஒரு சில விஷயங்கள் நடந்துச்சு. அதெல்லாம் வீடியோக்குள்ள சொல்றேன். வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. பெல் கிண்ட தட்டுடுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். அப்புறம் இந்த பிக்சரை பார்த்தோன்னே குழந்தைங்களா தாத்தாடா அவர் காலை பிடிச்சாண்டா இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நீ அந்த பக்கம் டல்லு, நான் இந்த பக்கம் தள்ளுறேன். ஸ்டார்ட் பண்ணோடனே கார்ல போயிட்டு போடுறீங்களா, இல்ல அதாவது
கிறிஸ்மஸ் அந்த ஒரு வண்டியில் போவார் இல்லையா, அதாவது நம்ம சின்ன வயசுலேருந்து இதோட பார்த்துருப்போம் அந்த கார்ட்டூனில், அந்த வண்டி தான் அதில் போகிறீங்களான்னு கேட்டாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் அதோட வண்டியிலே போகணும்னு சொல்லிட்டு உள்ளே வந்தேன் கைஸ். வந்த உடனே எதையுமே தோணும், டக்குன்னு பார்த்தா 13,400 ரூபா, என்னன்னா எல்லாத்தையும் இது பண்ணுறதுக்கு 13,400 ரூபா கட்டினா அன்லாக் பண்ணலாம் அப்படின்னு போடுறீங்க. என்ன பேச வைக்கிறீங்களாடா, என்ன பேச வைக்கிறியா? அதை அப்படியே கேன்சல் கொடுத்துட்டு தாத்தாவை பாப்போம்னு சொல்லிட்டு பார்த்தா, என்ன தாத்தா ஜிம்முக்கெல்லாம் போவீங்க போலயே, தாத்தா வந்து பாடி பில்டர் மாதிரி இருக்காருங்க. நெக்ஸ்ட் நம்ம வாகனத்தை செலக்ட் பண்ண சொன்னாங்க. நானும் வந்து மாத்தி மாத்தி பார்த்தேன், இல்ல நல்ல ஃப்ரீயா இருந்ததே நல்லா தான் இருந்துச்சு, ரெட் கலர்ல சரி அதுலேயே போகணும்னு சொல்லிட்டு அப்படி உள்ள வந்தாச்சு. வந்ததுக்கு அப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தா, அந்த இடத்துல ஒரு இது மாதிரி தெரிஞ்சு ஸ்மாப் மாதிரி தெரிஞ்சுது, அங்கதான் போகணும்னு சொல்லிட்டு சரி நானும் அப்படியே வந்து பார்த்தோம்னா பறந்து போற ஆப்ஷன் எல்லாம் இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தேன். போயிட்டு நேரம் போயிட்டு இந்த ரெட் கலர்ல ஏதோ இருந்துச்சு, இங்கதான் வந்து மேப்லயும் காட்டுது, சரி நீ இறங்கலாம். இறங்கினதுக்கு அப்புறம் அட என்னங்க இதே கிறிஸ்மஸ் தாத்தா டைரக்டா போயிட்டு வீட்டுக்கே போயிட்டு டெலிவரி பண்றாராம் பாருங்களேன், சரி திரும்பி காமிச்சு சொல்லிட்டு இன்னொரு இடத்துக்கு போனேன். அடே நீங்களே கிஃப்ட் வாங்கிட்டு இருக்கீங்க, இவங்க ரெண்டு பேரும் தான் சுற்றி சுற்றி கிஃப்ட் வாங்கிட்டு இருக்காங்க. நம்ம போயிட்டு போயிட்டு வந்து பார்த்தோம்னா கொடுக்குறோம், திரும்பி திரும்பி வந்து பார்த்தோன்னா அதாவது நம்ம போயிட்டு 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 மாற்றி மாற்றி கொடுக்குறப்ப இவங்களுக்கே கிஃப்ட் கிஃப்ட் மாற்றி மாற்றி நம்ம கொடுக்குறோம். அப்புறமேட்டு வண்டிக்கு வேறு பெட்ரோல் போடணும் சொல்லிட்டு, எங்க பெட்ரோல் காரை யாரா சரிங்களா பங்கில் யாரும் ஆளை காணும், சரி வண்டிக்கு பெட்ரோல் போட முடியல, சரி போயிட்டு லாஸ்ட் டெலிவரி ஒன்று பண்ணுறோம்னு சொல்லிட்டு போயிட்டு, இது எனக்கு பார்க்குறப்ப உண்மையிலே புதுசாக இருந்துச்சு, எப்படி இதை கிரியேட் பண்ணியிருப்பாங்கன்ட்டு. அவரே டேரெக்டாக போயிட்டு தூங்கிட்டு இருக்கிறவங்க வீட்டில் வச்சுட்டு வந்தால் கூட சரி, நம்ம சின்ன வயசில் அந்த இது கனவு கண்டிருப்போம் இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா உண்மையிலே இந்த கார்ட்டூன்லாம் பார்க்குறப்ப ஒரு சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா தோணும், ஒரு தூங்கிட்டு இருக்கிறப்ப கிறிஸ்மஸ் தாத்தா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த மூவிஸ்லாம் கூட ஒரு சிலாம் வந்துருக்கும் பதில் அந்த மாதிரி. இப்போ இது என்னடா டேரக்டாக எடுத்துகிட்டு போய், ஆனால் இது புதுசாக இருக்குண்ணே புதுசாக இருக்குது, டேரக்டாக எடுத்துகிட்டு போய் அவரே டெலிவரி கொடுக்குற மாதிரி, ஆனால் இது புதுசாக இருக்குண்ணே புதுசாக இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் ப்ளே பண்ண போகிற கேம் கிறிஸ்மஸ் ஃபீ, என்னங்க இது நான் தப்பாக படிக்கிறேன்னா எனக்கு ஒரு மாதிரி தெரியுதா என்னன்னு தெரியலையே, ஃபீவர் போட்டிருக்கீங்க, ஃபீவர் குக்கிங் கேமா, என்னங்க இது குழப்பமா இருக்கு, அப்படிதான் போட்டிருக்கா என்னன்னு தெரியலையே, ஒரே குழப்பமா இருக்கு. சரி கேம் குள்ள வந்துடும், பேர் ஏதோ ஒன்று வச்சிடணும் வச்சு விட்டுருக்கீங்களா தெரியல, ஃபீவர்னு மென்ஷன் பண்ணிருந்தாங்க. சரி உள்ள வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் செஃப் அப்படின்ற மாதிரிலாம் கொடுத்து, என்ன கேம் அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேம் விளாட்டு இருப்போம், அதில் கூட வந்து கேக்லாம் செஞ்சு கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வரவங்க கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே செஞ்சு செஞ்சு கொடுக்குறோம். ஆனால் கிறிஸ்மஸ் தாத்தா வந்திருக்காருப்பா, தாத்தாக்கு என்ன வேணுமா பொறிச்ச பரோட்டாவா அந்த பிரெட் மாதிரி இருக்கு பதிலாக அதை அப்படி நம்ம பொறிச்சு இந்தா தாத்தா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கொடுத்துறோம். தாத்தா வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போயிட்டாரு. போனதுக்கு அப்புறம் ஒரு அக்கா வந்து கைஸ், இந்த அக்காக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பிரெட் நம்ம கொடுத்து அமைச்சிருன்னு சொல்லிட்டு கொடுத்தோம். ஐயோ அண்ணன் என்னங்க இது அந்த அண்ணனுக்கு ஒன்று போயிடுச்சு, அப்புறமேட்டு வந்து ஜூஸ் இருந்தால் ஜூஸ் இவருக்கு ஜூஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டப் டப்பு வந்துடும் அதனால பிரச்சனை இல்லை, அப்புறமேட்டு இன்னொரு பொறிச்ச போட்ட மாதிரி ஒன்று கொடுத்து அப்படியே ஒரு பிரெட் ஒன்று கொடுத்தா வந்து தகவல் அமைச்சு விட்டேன். அந்த அக்கா வேறு முன்னாடியே வந்தாங்க, அவங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு கொடுத்துக்கலாம், அப்புறம் ஒரு ஃபஸ்ட்டு எல்லாம் கம்ப்ளீட் ஆச்சு, ரெண்டாவது அவளுக்கு போகலான்னு சொல்லிட்டு ரெண்டாவது வந்தேன் கைஸ். இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு அக்கா வந்தாங்க, ஃபஸ்ட் எடுத்தோன்னே இந்த அக்கா வந்தாங்களா சரின்னு சொல்லிட்டு ரெண்டு கேட்டிருந்தாங்க, ரெண்டு பொறிச்ச போட்டா தூக்கி பொறிச்சு விட்டுருன்னு சொல்லிட்டு ரெண்டு, அதுக்கு முன்னாடி வந்து பக்கத்தில் ஒரு அண்ணா வந்தார், அவர்கிட்ட வந்து ஜூஸ் ஃப்ரீயாக இருந்துச்சு சொல்லிட்டு கொடுத்துட்டேன். அப்புறம் இந்த ரெண்டு பொறிச்ச போட்டா மாதிரி ஒன்று இருந்துச்சு, அந்த பிரெட்டை வேணா பொறிச்சிட்டு ரெண்டுத்தையும் அந்த அக்கா கொடுக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் போட்டு கொடுத்தேன். கொடுத்தா இந்த அக்கா கொண்டு பக்கத்து இருக்கிற அக்கா கொண்டு போயிடுச்சு, ஐயோ ஐயோ அக்கா அக்கா நான் உனக்கு கொடுத்தாங்க, இது வேற மாற்றி மாற்றி கொடுத்துருங்க கஸ்டமர் கோச்சுப்பாங்களே, அப்புறம் டக்கு டக்குன்னு பொறிச்ச பரோட்டா மட்டும் டக்குனு போட்டு வந்தோம், அது பரோட்டா கிடையாது அது பொறிச்ச மாதிரி சொல்கிறதுனால அப்படி சொல்கிறேன் கைஸ். அந்த பிரெட் மாதிரி இருக்குல்ல சர்சர்னு போட்டுருந்தாங்க, வாங்கிக்கோங்க ஆளுக்கு ஆளுக்கு எல்லாம் இதை தான் கேட்குறாங்க, வாங்கி வாங்க சாப்பிட்டு 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 ஜூஸ். இதுக்கு வந்தோன்றதையே மறந்துட்டு நஜ சமையல்காரனாவே மாறிட்டான். நெக்ஸ்ட் நம்ம ப்ளே பண்ண ஒரு கேம் கிறிஸ்மஸ் ஸ்டோரிஸ் த கிஃப்ட் ஆஃப் அப்படின்றது நம்ம விளையாடுனா இதுதான் பெரிய வந்து பண்ணால் சைஸ் கேமு, அதாவது 597 MB வந்து வந்துச்சு. சரி இந்த கேம் உள்ள வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டே இருந்துச்சு ரொம்ப நேரமாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டே இருந்துச்சு. சரி நானும் வெயிட் பண்ணேன் என்ன கேமாக இருக்கும் என்ன கேமாக இருக்கும் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஃபஸ்ட்டு விளாடணும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இதை கண்டுபிடி அதை கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேம் ஐயா நான் ஊருக்கு போகிறேன் எனக்கு டிக்கெட்